நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துலாம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தமிழக அரசின் சார்பில் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது அதில் கரும்பு சர்க்கரை பச்சரிசியுடன் ஆயிரம் ரூபாய் அடங்கிய தொகுப்பும் இருக்கும் இந்நிலையில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பாக அரசு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் தருவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அரசு அதை விரைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்